Hi, hello mommies. Welcome back to my channel, Mommy Knows. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சூப்பரான weight gaining அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட ஹீமோகுளோபின் லெவல் பிளட் லெவல அதிகம் பண்றதுக்கான சூப்பரான ஒரு கஞ்சி தாங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த கஞ்சியோட மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா பீட்ரூட் அண்ட் பொட்டேட்டோ தாங்க. சோ இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கு பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சோ கட்டாயம் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா மதர்ஸும் கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதோ இதில் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சம்பா கோதுமை ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மைல்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரவையை நீங்கள் வறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கஞ்சியும் டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுபட்டுருச்சு, இதை நான் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிட்டு இதில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவும் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் நெய்யில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே லைட்டாக நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி நெய்யில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்து போட்டு நீங்கள் கஞ்சி செஞ்சீங்கன்னா கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஆற வச்சு அந்த சம்பா ரவை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு அண்ட் பீட்ரூட்டையும் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்தில் அடைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி கஞ்சி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் சாஸ் பேனில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதை இதில் நான் அரைச்சி வச்சுருந்த அந்த பீட்ரூட் அந்த சம்பார பியூரேவை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த கஞ்சி வந்து நல்லா திக்காகும். ஸோ நல்லா இந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு சம்பா ரவை எல்லாமே குக் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும், 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். எக்ஸலண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் வந்து இதை ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம், ஏன்னா மிட் மார்னிங் 11 o'clock கொடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான டேஸ்ட்டில் இருக்கும். பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நான் இதை குக் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக. நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதை நான் வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். கொஞ்சம் மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட கட்டாயம் இந்த ரெசிபி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.